நண்பர்களுக்கு வணக்கம். நான் டிஎப்ப சோழன். புயலை கிளப்பிய கருத்து கணிப்பு களத்துக்கு வந்த திமுக பாருங்க, இந்த செய்தி மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய குட்டி குட்டி செய்தி எல்லாம் நம்ம சேர்த்தே பார்க்க போறோம். குறிப்பா அண்ணாமலை சொல்லியிருப்பாரு, நேற்று விவசாய சங்க பிரதிநிதிகள் மத்தியில் உரையாற்றுகின்ற பொழுது, யார் சிலைய எங்க வைக்கணுமோ அங்க வைப்போம், நாங்க ஆட்சிக்கு வருகின்ற பொழுது என்று சொல்லியிருக்கின்றார். அதுல ரெண்டு பொருளானது பொதிந்திருக்கிறது, அதை பற்றியும் பேச போறோம். நீங்க புயலை கலைப்பிருக்கின்ற கருத்து கணிப்பு அதை மட்டும் பாக்குறது தான் பாருங்க. இல்லப்பா, இந்த விவசாயி பேசுகின்ற அத்தனை செய்தியும் நல்லா இருக்குது, நான் முழுசா பார்க்க போறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க முழுசா பாருங்க. புயலை கிளப்பிய கருத்து கணிப்பு முதல்ல நம்ம பார்த்துருவோம். நேத்து கருத்து கணிப்பை இந்தியா டுடே மற்றும் சிஓடிஎஸ் நிறுவனமானது வெளியிட்டது. அந்த செய்தியை காலையில தந்தோம், நீங்களும் பார்த்தீங்க. அதுல மூன்று விதமான கருத்து கணிப்புகள் வந்திருக்கும். ஒன்னு, தமிழ்நாடு பற்றியது, நம்ம முதலமைச்சர் ஐயா அவருடைய செல்வாக்கு எந்த அளவு குறைந்திருக்கிறது என்று. இரண்டாவது, 8 ஆண்டு காலம் ஆட்சி நடத்தினாலும் குறையாத மோடி அவர்களுடைய செல்வாக்கு. மூன்றாவது, மோடிக்கு இணையாக நிறைய பேரும் கருதி கொண்டிருக்கின்றார்கள், மோடியை நிறைய பேரும் கேள்வி கேட்கின்றார்கள். சோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவை ஆள்வதற்கான வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்கிறது, அதை பற்றியான கருத்து கணிப்புகள். அந்த கருத்து கணிப்புகள் 11% தாண்டல. இவற்றையெல்லாம் பார்த்த திமுக நிதியமைச்சராக இருக்கின்ற நம்முடைய பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் வந்து கருத்து சொல்றாரு, இவையெல்லாம் ஆர்டரின் பெயரால் இந்த கருத்து கணிப்பு வெளியிடப்படுகிறது. இவையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்படிதான் கருத்து கணிப்பு எடுக்கணும், இந்த செய்தியை தான் வெளியிடணும், எந்தெந்த நிறுவனங்கள் கருத்து கணிப்பு எடுக்கணும், அந்த நிறுவனத்தின் செய்தி எந்தெந்த தொலைக்காட்சியில் வரணும், எந்தெந்த ஊடகத்தில் வரணும் என்பதை பற்றி திட்டமிட்டு பரப்புகின்றார்கள். இதன் மூலமாக மோடி அவர்கள் வந்து வீழ்த்த முடியாத ஒரு தலைவராக காட்ட வேண்டும். இவங்களை எதிர்த்து போராடுவதற்கு யாருக்குமே தகுதி கிடையாது, நல்லாட்சி நடக்கிறது, மக்கள் ஆதரவு இருக்கிறது என்ற ஒரு உளவியல் ரீதியான ஒரு கருத்தியலை உருவாக்க வேண்டும். மீண்டும் மூன்றாவது முறையாக வெற்றி பெற வேண்டும், ஆர்டிக் சாதனை பெற வேண்டும் என்பதற்காக இப்படி கருத்து கணிப்பு என்ற போர்வில் கருத்தை திணிக்கின்றார்கள் அப்படின்னு நம்முடைய நிதியமைச்சர் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா கருத்து தெரிவித்திருக்கின்றார். அவர் சொல்றாரு, படித்தவனா இருந்தாலும் சரி, பாமரனா இருந்தாலும் சரி, பகுத்தறிவாளனா இருந்தாலும் சரி, இந்த கருத்து கணிப்பை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. நீங்க போய் இந்த கருத்து கணிப்பை எடுத்து வெளியிட்டாங்க பாருங்க, அவங்க கிட்ட டேட்டா கேட்டு பாருங்க, டேட்டா ஃபுல்லா தருவாங்க. ஆனால் அந்த கருத்து கணிப்பு எதற்காக எடுக்கப்பட்டது என்பதைத்தான் படித்தவனும் பகுத்தறிவாளனும் புரிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் ஒருபோதும் நம்ப மாட்டாங்க அப்படின்ற விஷயத்தை தெளிவுபடுத்துகின்றார்கள். அந்த இந்தியா டுடே மற்றும் சிஓடிஎஸ் நிறுவனமானது யாருக்கு எவ்வளவு செல்வாக்கு இருக்குது என்பதை மட்டுமே கருத்து கணிப்பா வெளியிடல. அதை தாண்டி நம்ம மோடி அரசாங்கமானது 8 ஆண்டு காலம் ஆட்சி நடக்கிறது, இந்த ஆட்சியில குறிப்பா பொருளாதாரத்துல யார் அதிகமாக பயன்பெற்றிருக்கின்றார்கள் என்ற விஷயத்தையும் வந்து கருத்து கணிப்பாக வெளியிட்டிருக்குது. அந்த கருத்து கணிப்பை இந்த யாருக்கு செல்வாக்கு இருக்குதுன்னு சொல்லும் போது ஏத்துக்கல பாரு, அவங்க அத்தனை பேரும் இந்த பொருளாதார ரீதியாக மோடி அவர்கள் எடுத்திருக்கின்ற நடவடிக்கை மூலமாக யார் பயன்பெற்றார்கள் என்ற கருத்து கணிப்பில் வந்திருக்கின்ற செய்தியை மட்டும் நம்புகின்றார்கள். ஏன்னா அந்த கருத்து கணிப்பு மோடிக்கு எதிராக வந்திருக்குது. எப்படி பாருங்க, தங்களுக்கு எதிராக வருகின்ற பொழுது படித்தவர்களும் பகுத்தறிவாளர்களும் நம்ப மாட்டாங்களாம், ஆனா மோடிக்கு எதிராக பொருளாதார கொள்கை அவர் கைப்பிடித்தது தவறு என்ற செய்தி வந்திருக்கின்ற பொழுது அதை நம்புவாங்களாம். மோடி அவருடைய பொருளாதார கொள்கை மூலமாக பெரிய நிறுவனம் கொண்டவர்கள் வந்து 51% நன்மை பெற்றிருக்கின்றார்களாம், வளர்ச்சி அடைந்திருக்கின்றார்களாம். என்ன கேட்டீங்கன்னா, மோடிக்கு நெருக்கமாக வந்து கார்ப்பரேட் நிறுவனங்களும் கார்ப்பரேட் நிறுவன அதிபர்களும் இருக்கின்றார்கள். அதன் காரணமாக கடன் வாங்குறாங்க, கட்டுறாங்களே இல்லையோ, நிறைய பேர் வேலை பார்க்கறாங்க அப்படின்னு சொல்லி போட்டு குறிப்பிட்ட கால இடைவெளியில கடனை தள்ளுபடி பண்ணி போட்டாரு. அதன் காரணமாக வந்து இந்த பெரு முதலாளிகள் 51% பயனடைந்திருக்கின்றார்கள் நம்முடைய மோடி அவருடைய தலைமையில அப்படின்னு சொல்லியிருக்கின்றார்கள். சரிப்பா, சிறு வணிகர்கள் எந்த அளவுக்கு தான் வந்து பயனடைந்திருக்கின்றார்கள் என்று சொல்லுகின்ற போது 10% தான் மோடி அவர்களுடைய தலைமையில பயனடைந்திருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்றாங்க. சரி, விவசாயிகள் எந்த அளவுக்கு பலனடைந்திருக்கின்றார்கள் என்று பார்க்கின்ற போது 9% விவசாயிகள் மட்டுமே வந்து மோடி அவர்களுடைய தலைமையில வந்து பயனடைந்திருக்கின்றார்கள் பொருளாதார கொள்கை மூலமாக அப்படின்னு அந்த கருத்து கணிப்பானது வெளியாயிருக்குது. இதெல்லாம் நம்புறாங்க, ஆனா அவங்களை பற்றி கருத்து கணிப்பு வெளியிடுகின்ற போது மட்டும் எதிர்க்கிறாங்க. சரிப்பா, மோடியுடைய பொருளாதார கொள்கை சரியா இருக்கிறதா அப்படின்ற கேள்வியும் மக்களிடையே வைக்கின்றார்கள். ஆமா, சூப்பரா இருக்குது, கடந்த கால ஆட்சியை விட மோடியுடைய பொருளாதார கொள்கை நன்றாக தான் இருக்குது
என்று 48% பேர் வந்து பாத்தீங்கன்னா கருத்து தெரிவித்திருக்கின்றார்கள். ஒரு 27% பேர் வந்து மோடி ஆட்சியில் வந்து பாத்தீங்கன்னா பொருளாதார கொள்கை சரியில்லை அப்படின்னு தெரிவித்திருக்கின்றார்கள். சரி, பொருளாதார கொள்கையா இருந்தாலும் சரி, நிர்வாகமா இருந்தாலும் சரி, மக்கள் நல திட்டங்களா இருந்தாலும் சரி, அதே மாதிரி அமைச்சருடைய செயல்பாடு, பிரதமருடைய செயல்பாடு, இவற்றை எல்லாம் ஒப்பிட்டு ஒட்டுமொத்தமாக மத்திய அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது அப்படின்ற கேள்வியை மக்களிடம் வைக்கின்றார்கள். இதே இந்தியா டுடே சி ஓட்டஸ் நிறுவனமானது, அதற்கு மக்கள் என்ன கருத்து சொல்றாங்கன்னா சூப்பரா இருக்குதுங்க, 61% பேர் கருத்து தெரிவித்திருக்கின்றார்கள். மோசம் என்கின்ற பொழுது ஒரு 10% பேர் வந்து மோடி அவருடைய செயல்பாடுகள் சரியில்லைங்க அப்படின்னு சொல்லியிருக்கின்றார்கள். மீதி ஒரு 19% மக்கள் வந்து பாத்தீங்கன்னா அப்படி இல்ல இப்படி இல்ல பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமாக பார்க்கின்ற பொழுது ஒரு 89% மோடியுடைய ஆட்சியானது சிறப்பா தான் இருக்குது என்ற கருத்தானது வந்திருக்கிறது. என்னையா இது, எந்த பக்கம் திரும்பினாலும் சரி நம்ம திராவிட மாடல் ஆட்சி என்று சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆனா நாம வந்து தொடர்ச்சியாக ஒரே ஆண்டுல பின்னடைவை சந்தித்துக் கொண்டே வரோம். 8 ஆண்டு காலமாக பார்க்கின்ற பொழுது இந்த மத்திய அரசாங்கத்துடைய செயல்பாடுகள் சூப்பரா இருக்குது என்று 69% பரவாயில்ல என்று ஒரு 19% ஒரு 10% தான் மோசம் என்று சொல்றாங்க. இவங்களை எப்படியா வீழ்த்துறது அப்படின்ற கணக்கு தான் எதிர்கட்சிகளிட்ட இருக்குது. சரிங்க, மோடி அவர்களை எதிர்த்து வலுவா குரல் கொடுக்கின்ற தலைவர்கள் யார் அப்படின்ற கருத்தானது வெளியா இருக்கு. அதுல அரவிந்த் கெஜ்ரிவால் என்ற கருத்தானது 23%, மம்தா பானர்ஜிக்கும் ராகுலுக்கும் வந்து பாத்தீங்கன்னா 13% போடப்பட்டிருக்கிறது. இதைத்தான் நம்முடைய நிதியமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் கேள்வி எழுப்புகின்றார். ஒரு தலைவர்களை இழிவுபடுத்தலாம், சிறுமைப்படுத்தலாம், குறைத்து மதிப்பிடலாம், ஆனால் காசு கொடுக்கின்றார்களே என்பதற்காக ஒரு தலைவருக்கு அகில இந்திய அளவில் வெறுமே 9% இருக்குதா, இல்ல 7% இருக்குதா, இல்ல அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு 11% இருக்குதா? இப்படி 11% இருந்தால் எப்படியா பஞ்சாப்ல போய் ஆட்சி பிடித்தார்கள்? சோ இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக பொய் அப்படின்னு நம்முடைய PTR பழனிவேல் தியாகராஜன் நம்ம அமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கின்றார். ஏன்னா அவர் பொருளாதாரத்துல கை தேர்ந்தவர், பல நாடுகளிலும் போய் படிச்சிருக்கின்றாரு, எல்லா நாட்டு அரசியலும் தெரியும், பல கூட்டங்கள்ல GST கூட்டங்கள்ல டெல்லி போய் கலந்து கொண்டிருக்கின்றார், பல மாநில நிதியமைச்சர்கள் முதலமைச்சருடன் பயணித்திருக்கின்றார். சோ பல மாநிலத்திலும் அரசியல் நிலவரம் என்ன என்பதை பற்றி அவருக்கு தெரியும். அதையெல்லாம் தொகுத்து தான் சொல்றாரோ என்னவோ, இந்த கருத்து கணிப்புகள் அத்தனையும் வெத்து வேட்டு அப்படின்னு. ஆனால் மோடியுடைய பொருளாதார கொள்கையின் காரணமாக பெருநிறுவனங்களும் பெருமுதலாளிகளும் கிட்டத்தட்ட 61% பயனடைந்து நிற்கின்றார்கள் என்று சொல்லுகின்ற பொழுது பத்தியா இந்த ஆட்சி கார்பரேட்டுகளுக்கான ஆட்சி என்று சொன்னோம் பத்தியா, இப்போ சர்வேவே வந்திருக்குது அப்படின்னு அதை மட்டும் ஏற்றுக்கொள்கின்றார்கள். ஏன் இந்த முரண்பாடு என்று நமக்கு தெரியல. அதற்கு பிறகு நம்ம அண்ணாமலை அவர்கள் விவசாய சங்க பிரதிநிதிகள் இடத்துல பேசுகின்ற பொழுது தமிழக அரசாங்கத்தினுடைய மது ஒழிப்பு, போதைப் பொருள் ஒழிப்பு எல்லாவற்றையும் பேசுகின்றார். அதை தாண்டி வந்து பெரியார் சிலையும் பெரியார் கொள்கையை பற்றியும் பேசுகின்றார். பெரியார் கொள்கையை நிறைய பேர் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். அவரை இழிவுபடுத்தி அவர் சிலையை அகற்ற வேண்டும் என்று உடைத்து இப்படி எல்லாம் அரசியல் பண்ண போறது கிடையாது. நாங்க ஆட்சிக்கு வந்த உடனே யார் சிலை எங்க இருக்கணுமோ அங்க இருக்கும் அப்படிங்கிறார். ஏன்னா அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் இந்த கருத்தை திரித்தாலும் திரித்து விடுவார்கள். ஏன்னா ஆட்சிக்கு வந்த பிறகு பெரியார் சிலையை எங்கன்னா வந்து கண்காட்சியில் கொண்டு போய் வைப்போம், தமிழர்களுடைய சிலையா இருக்கின்ற நம்மாழ்வார் சிலையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நாங்க பொதுவெளிக்கு கொண்டு வருவோம். ஏன்னா நாங்க யாருடைய சிலையை கொண்டாட போறோம் அப்படின்ற விஷயத்தை அண்ணாமலையே சொல்றார். நாயன்மார்கள் மற்றும் ஆழ்வார்கள், அதுக்கப்புறம் விவசாயத்துல மறுமலர்ச்சியை கொண்டு வந்த நம்மாழ்வார் சிலை, இப்பேற்பட்டவர்களுடைய சிலை தான் வெளியில் இருக்க போது, நாங்க ஆட்சிக்கு வந்து அவங்களை சிறப்புப்படுத்துவோம் அப்படின்ற விஷயத்தை தெளிவுபடுத்துகின்றார். அதனால பெரியார் கொள்கையை ஏற்றுக்கொண்டவர் இருக்கின்றார்கள். அதை உடைத்து அதற்கு பிறகு சர்ச்சையாகி அப்படிதான் கட்சியை வளர்க்கணும் என்ற எண்ணம் எல்லாம் எப்பொழுதும் எங்களுக்கு இல்லவே இல்லை. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு நீட்டை ஒழிச்சிடுவோம், ஒரே கையெழுத்து தான், அது எங்களுக்கு தெரியும், எடப்பாடிக்கு தெரியாது. ஏன்னா மானோ சூடு சொரண வெக்கம் எதுவுமே கிடையாது. இருந்தா இந்த நீட்டை ரத்து பண்றதுக்கான வழி அவங்களுக்கு தெரியும். நம்ம கிட்ட வந்து கேக்குறாங்க எப்படி ரத்து பண்ணணும் சொல்லிட்டு. நம்ம தலைவருக்கு அந்த ஆளுமையும் இருக்கு, திறமையும் இருக்குது. ஆட்சிக்கு வந்த உடனே நீட்டை ரத்து பண்ணிடுவோம் பாருங்க, ஒரே கையெழுத்து தான் அப்படின்னு நம்ம அண்ணன் உதயநிதி பேசினாரு. ஆனா இன்னைக்கு வரைக்கும் நீட்டை ரத்து பண்ண முடியல. அந்த நீட்டை ரத்து பண்ணுவதற்காக திமுக அடுத்த கட்ட முயற்சியை எடுக்க போகிறது.
நம்முடைய குடியரசுத் தலைவராக புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற திரௌபதி முர்மு அவர்களை போய் சந்திக்க போகின்றார்கள் திமுகவினர். கனிமொழி தலைமையில அதன் மூலமாக தமிழ்நாட்டு மக்களுடைய எதிர்பார்ப்பும் மாணவருடைய எதிர்காலத்தை பற்றியும் எடுத்து சொல்ல போறோம். உள்துறை அமைச்சகமானது ஆளுநர் அனுப்பிய மசோதாவை 3 மாதத்துக்கு மேலாக வச்சிருக்க முடியாது. அவங்க படித்து பார்த்து என்ன தவறுகள் இருக்குது என்பதை எல்லாம் சுட்டிக்காட்டி அவற்றை குடியரசுத் தலைவருக்கு தான் அனுப்புவாங்க. ஆனால் ஜனாதிபதி தேர்தல் நடந்து இன்றைக்கு மாற்றம் ஏற்பட்டிருக்கு. ஜனாதிபதி தேர்தல் நடக்கலன்னா 3 மாதத்துக்கு முன்பாகவே கையெழுத்து போட்டிருப்பாங்க. ஆனால் இப்ப புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற திரௌபதி முர்மு அவர்களை பொறுத்த வரைக்கும் ஆசிரியராகவே இருந்தாரு. அதனால அவர்கிட்ட எடுத்து சொல்லி நாங்க நீட்டு விலக்கு பண்ண போறோம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு டெல்லிக்கு விரைய போகிறது திமுகவினுடைய அரசியலமைப்பு குழு. அதுல முக்கியமாக பெண் உறுப்பினர்கள் இருக்க போறாங்க, கனிமொழி தலைமை தாங்கி போக போறாங்க. அதனால் தமிழகத்துடைய நிலைமை எடுத்து சொல்லி நீட்டு இந்த வருஷத்துக்குள்ளே விலக்கு வாங்கிடுவோம் அப்படின்ற விஷயத்தை தெரிவித்திருக்கின்றார்கள். அதுக்கடுத்த ஒரு செய்தி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுக்குழுவானது ஸ்ரீவாரு கல்யாண மண்டபத்தில் நடக்க போகுது. திருச்சியில தான் நடத்தணும் அப்படின்னு நினைச்சாராம். தமிழகம் முழுவதும் வருகின்றவர்களுக்கு வசதியா இருக்கும், சென்டரா இருக்கும் அப்படின்ட்டு. ஆனால் இருந்த எல்லா நிர்வாகிகளும் வந்து அம்மா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீவாரு கல்யாண மண்டபத்துல நடத்தினாங்க. அது அவங்களுக்கு ராசியாவும் இருந்தது, ஒரு நம்பிக்கை தரும் விதமாக இருந்தது, நம்மளும் அங்கேயே நடத்தலாம் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டாங்க. தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகளுடைய விருப்பம் தான் என்னுடைய விருப்பம், அதனால அங்கேயே நடத்திக்கலாம் அப்படின்ற முடிவு எடுத்தோம். ஆனால் அன்றைக்கு சுதந்திர தினம் அன்றைக்கு எல்லோரும் பரபரப்பா இருப்பாங்க, காவல்துறை பாதுகாப்புல இருப்பாங்க. அதனால பிரச்சனை இல்லாம பொதுக்குழுக்கு வந்துட்டு போயிடுங்க. நம்ம பொதுக்குழு நடத்துவது அவங்களுக்கு இவங்களுக்கு தான், நம்முடைய ஸ்ட்ரென்த்தை காட்டி கூட்டணி சேர்வதற்காகத்தான் அப்படின்னு சொல்றாங்க. யாருக்காகவும் இல்ல, நம்ம வந்து பாத்தீங்கன்னா கட்சியை வளர்க்க போதும். பல இன்னல்கள், பல ஏமாற்றங்கள், அந்த கட்சிக்கு வரியா இந்த கட்சிக்கு வரியா என்ற ஆசை வார்த்தைகள், இப்படி பல இடர்கள் எல்லாம் வருகின்ற போது நீங்க தான் கட்சி விட்டு போகாம இந்த கட்சியை காப்பாத்தினீங்க. அதனால உங்க எல்லோரையுமே ஒட்டுமொத்தமாக ஒரு இடத்துல பார்க்க போறேன் அப்படின்ற மகிழ்ச்சியானது எனக்கு இருக்குது. ரெண்டாவது, நிறைய மழையெல்லாம் பெஞ்சிட்டு கிடக்குது. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பல்வேறுபட்ட பிரச்சனைகள் வாகனத்தில் வருகின்ற போது ஏற்படலாம். அதனால ஜாக்கிரதையா போகுங்க. நம்ம கொள்கை கோட்பாடை மக்களிடையே கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அதற்கான ஒரு கூட்டமாக அமையட்டும். யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம சிறப்பா பொதுக்குழு நடத்துகின்ற போது தமிழகத்துக்கே வந்து நம்ம பொதுக்குழு நடத்தினது முன்னுதாரணமாக இருக்கணும் அப்படின்னு கடிதம் எழுதியிருக்கின்றார் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் இருக்கின்ற டிடிவி தினகரன் அவர்கள். இங்க ஒரு வார்த்தை குறிப்பிடுவாரு, அவங்களுக்காக பொதுக்குழு நடத்துறாங்க, இவங்களுக்காக பொதுக்குழு நடத்துறாங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அது யாரை முன்னிலைப்படுத்தி தெரியுமா? பாஜக வந்து டிடிவி தினகரனுடைய தலைமையில ஒரு கூட்டணி அமைக்க வேண்டும் என்று நினைக்கிறது. அப்படி இல்லை என்றால் பாஜக தலைமையில அதிமுக தூக்கி எறிந்து விட்டு நம்ம தலைமையில் ஒரு கூட்டணி அமைக்க வேண்டும், அதற்கு முதலாளராக தினகரனை தான் அழைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் பாஜக இருக்கிறது. அதனால்தான் அவர் மீது இருக்கின்ற வழக்குகள் எல்லாம் ஜீரோவாக்கப்பட்டது. இன்றைக்கு வரைக்கும் பாஜக விமர்சிக்காம கூட்டணி என்பது பாத்தீங்கன்னா தேர்தல் நேரத்தில் பாத்துக்கலாம், காங்கிரஸ் அல்லது பாஜக ரெண்டுதான் இருக்குது தேசிய கட்சி. திமுக உடன் காங்கிரஸ் இருப்பதனால நான் எங்க பாஜக கூட தான் போக வேண்டிய நிலை இருக்குது, கடைசி நேரத்தில் முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னதுனால பாஜகவுக்கு தன்னுடைய ஸ்ட்ரென்த்தை காட்டணும் என்பதற்காக தான் பொதுக்குழு கூட்டுறாரு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்குதான் தினகரன் சொல்றாரு, யாருக்காகவும் நம்ம பொதுக்குழு கூட்டல, நம்முடைய வளர்ச்சிக்காக பொதுக்குழு கூட்டுறோம், தீய சக்தியாக இருக்கின்ற திமுக வீழ்த்துவதற்கு புதிய ஆயுதத்தை கையில் எடுக்க போறோம் அப்படின்னு வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அவர்கள் கருத்து தெரிவித்திருக்கின்றார், கடிதம் எழுதியிருக்கின்றார். இரண்டாவது, நம்முடைய மத்திய இணையமைச்சர் எல் முருகன்ஜி பாளையங்கோட்டைக்கு போனாரு, ஒண்டி வீரனுடைய நினைவிடம் அங்கதான் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல அவருடைய நினைவு நாள் அன்றைக்கு சிறப்பு செய்ய போறாங்க. நம்ம சுதந்திர போராட்ட வீரர் ஒண்டி வீரன் அவர்களுக்கு பல்வேறுபட்ட கட்சித் தலைவர்களும் செய்வாங்க. ஆனால் மத்திய அரசாங்கமானது இந்த முறை சிறப்பாக செய்யணும் என்பதற்காகவும் நம்ம மத்திய இணையமைச்சர் எல் முருகன்ஜியுடன் பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் அதோட இன்னும் சில மத்திய அமைச்சர்கள்லாம் வரப்போறாங்க. சிறப்பாக கொண்டாடணும் என்பதற்காக அங்கு ஆய்வு நடத்திவிட்டு செய்தியாளர்களை சந்திக்கின்றார். அப்படி செய்தியாளர்களை சந்திக்கின்ற பொழுது தமிழகத்தில் போதைப் பொருள் தலைவிரித்து ஆடுகிறது, அதை கட்டுக்குள் கொண்டு வரணும், கட்டுக்குள் கொண்டு வரணும்னா நம்ம முதலமைச்சர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஐடியா சொல்லியிருக்கின்றார். அந்த ஐடியா எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா தான் இருக்குது. ஆனால் டாஸ்மார்க்கை திறந்து வச்சுட்டு அதற்கு பிறகு நாம எப்படிதான் போதைப் பொருளை ஒழிக்க முடியும், எப்படி போதையை பயன்படுத்தாத அடுத்த கட்ட சமுதாயத்தை உருவாக்க முடியும், அதனால படிப்படியாக வந்து பாத்தீங்கன்னா மதுக்கடையை மூடணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு, நம்ம தமிழகத்துல நிறைய நடிகர்கள் இருக்காங்க, ரஜினியை பாருங்க வீட்டில் கொடி ஏற்றிருக்கின்றாரு, டிபியை மாத்திருக்கின்றாரு, அந்த மாதிரி நம்ம நாட்டை கௌரவிக்கும் விதமாக எல்லோரும் வீட்டில் கொடி ஏத்துங்க, இல்ல முடிந்தது சமூக வலைதளத்திலேயாவது உங்க டிபியாவது மாத்துங்க அப்படின்ற கோரிக்கை வச்சிருக்கின்றார். பாருங்க இப்படி ஒரு கோரிக்கை
நம்ம வைப்பதன் காரணமாக திடீர்னு கனிமொழி அவர்களுக்கு ஒரு கோபம் வந்து விட்டது. எவர் கொடி ஏத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுவதோ அல்லது கோரிக்கை வைப்பதோ தேவையில்லாத விஷயம். விருப்பப்பட்டவன் கொடி ஏற்ற போறான், ஏன் நிர்பந்திக்கிறீங்க, ஏன் கோரிக்கை வைக்கிறீங்க? இப்படி கோரிக்கை வைப்பதனால நீங்க தேசப்பற்று மிக்கவர்கள் என்று அர்த்தமா, இல்ல சுதந்திரத்துக்காக போராடினவங்க நீங்க தான் அப்படின்னு காட்டிக்கிறீங்களா? நாட்டை நாங்கள்லாம் நேசிக்கலையா? யாரையும் மிரட்டக்கூடாது, யாரையும் நிர்பந்தம் செய்யக்கூடாது அப்படின்னு கனிமொழி அவர்கள் களத்துக்கு வந்துட்டாங்க. காட்டமான கருத்தை தெரிவிப்பதற்கு நாம என்ன சொல்றோம் கேட்டீங்கன்னா, நாட்டுல இருக்கிற வரைக்கும் நாட்டுக்கு விசுவாசமா இருங்க. ஒரு கட்சியிலிருந்து விலகி இன்னொரு கட்சிக்கு போய் ஒருத்தன் சேருவான், அப்போ அவன் அடிப்பாம்பார் ஒரு டைலாக்கு, தவார் என்னை பற்றி தரக்குறைவா நினைக்காதீங்க, குறைத்து மதிப்பிடாதீங்க, நான் எந்த கட்சியில் இருக்கின்றனோ அந்த கட்சிக்கு நான் விசுவாசமா இருப்பேன், என்ன மாதிரியான விசுவாசி பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிதான் இந்தியாவுடன் இருக்கின்ற வரைக்கும் தமிழகமானது இந்தியாவுக்கு விசுவாசமா இருக்கணும். நம்ம நாடு, நம்ம நாட்டு தேசிய கொடி, அதுக்கு நம்ம மரியாதை செய்யலனா வேற எவன் தான் மரியாதை செய்வான் அப்படின்ற எண்ணம் இருக்கணும். அதற்காக மத்திய அரசாங்கம் ஒரு கோரிக்கை தான் வைக்குது, யாரையும் மிரட்டல. இதற்கும் எதிர்கருத்துக்கள் வருகிறதுப்பா திமுகவிடம் இருந்து. அண்ணாமலையா இருந்தாலும் சரி, வானதி சீனிவாசனா இருந்தாலும் சரி, நயினார் நாகேந்திரனா இருந்தாலும் சரி, எல் முருகன்ஜியா இருந்தாலும் சரி, திமுக அமைச்சர்களே பல பேரும் வீடு வீடாக தேசிய கொடி கொடுப்பது எங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கிறது. தேசிய சிந்தனை நீரோட்டத்துக்குள்ள அவங்க வராங்க, பாராட்டக்குரிய விஷயம். ஒரு காலத்துல தனி நாடு கேட்டார்கள், இல்ல சுதந்திரமே வேண்டாம் என்று சொன்னார்கள், தீர்மானம் ஏற்றினார்கள். இந்த மாற்றம் தேசிய சிந்தனை நோக்கி வருவது நல்ல ஒரு மாற்றமாக பார்க்கப்படுகிறது, இதைத்தான் நாங்க விரும்பணும் அப்படின்னு சொல்லுகின்ற இந்த தருணத்துல அந்த கட்சியினுடைய மகளிரணி தலைவி வந்து பாத்தீங்கன்னா, என்ன கொடி ஏற்ற சொல்லி மிரட்டுறீங்க, அது அவங்கவுங்க விருப்பம் அப்படின்னு கேட்டு இருப்பது, இவங்களுடைய எதிர்பார்ப்புல மண்ணு இருந்திருக்குதோ அப்படின்ற ஒரு எண்ணமானது நமக்கு எழுகிறது. அதுக்கப்புறம் நம்ம முதலமைச்சர் ஐயா வந்து பாத்தீங்கன்னா, மாநில திட்டக்குழு கூட்டத்தை நேற்று கூட்டினாரு. தமிழகத்துல வந்து பாத்தீங்கன்னா இது மூன்றாவது கூட்டம். நம்ம திராவிட மாடல் ஆட்சி வந்த பிறகு பல்வேறுபட்ட நலத்திட்டங்களையும் செயலாக்கத்தையும் ஐடியாவையும் கொடுத்திருக்காக தான் இந்த திட்டக்குழு. அதன்படி இன்னும் தமிழகம் முன்னேறுவதற்காக பல யோசனைகளை நீங்க தரணும். நம்முடைய திட்டக்குழுவானது பல திட்டங்களை தொடங்கி வச்சிருக்கோம். அந்த திட்டம் எப்படி வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு நன்மையை தருது, அந்த திட்டத்தினால் எதிர்மறையான விளைவுகள் ஏதாவது இருந்திருக்குதா அதையும் கொடுங்க. அதை தாண்டி மகளிருக்கென்று பேருந்து விட்டம் இல்லையா, அதெல்லாம் இப்ப ஸ்டாலின் பஸ் என்று சொல்றாங்க, உங்க எல்லாருக்குமே தெரியும். அதன் மூலமாக பெண்கள் 30-35% அளவுக்கு பொருளாதார நிலையானது உயர்ந்திருக்குது, சேமிப்பு கூடியிருக்கிறது. இந்த மகளிர் பேருந்து மூலமாக அதிகமாக பயன்பெற்று இருக்கின்றவர்கள் தாழ்த்தப்பட்ட மற்றும் பிற்படுத்தப்பட்ட மகளிர் தான் அதிகமாக பயன்பெறுகின்றார்கள். இந்த மாதிரி பல உன்னதமான திட்டங்களை வந்து நீங்க கொடுக்கணும். அதே மாதிரி தமிழகத்தினுடைய பொருளாதார திட்டம் 4.0 அதை முறையாக செயல்படுத்துவதற்கு ஆலோசனை தொடர்ந்து வழங்கி கொண்டிருங்க. திட்டக்குழுவில் இருக்கின்ற ஒவ்வொருத்தரும் வந்து மக்களை போய் அணுகுங்க, மக்களுடைய எதிர்பார்ப்பை வெளிப்படுத்துங்க அப்படின்னு கேட்டுக்கொண்டு இருக்கின்றார். ஏம்பா முதலமைச்சர் சொல்லிட்டாரு, இனிமே தமிழகத்தில் கொண்டு வரப்படுகிற திட்டங்கள் மைனஸ் என்ன பிளஸ் என்ன சொல்லிட்டு வெளிப்படையாக சொல்லணுமா? இந்த மகளிருக்கு வந்து பேருந்து இலவசமாக கொடுத்தோம் இல்லையா, அது ரொம்ப சக்சஸ் ஆயிருக்குதான். அதை கட்டுரைகள் மூலமாகவும் விளம்பரப்படுத்துவதன் மூலமாகவும் நாம தமிழகத்தை தாண்டி எல்லா இடத்திலும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். இந்த முன்முயற்சி நம்முடைய அடையாளத்தை இன்னும் உலகுக்கு எடுத்து காட்டுவது போல் இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கின்றார். நாம செய்கின்ற ஒவ்வொரு திட்டங்களும் வெற்றி அடைய வேண்டும், வெற்றி அடைந்தால் அறிக்கை மூலமாகவும் விளம்பரம் மூலமாகவும் எல்லோருக்கும் தெரியப்படுத்த வேண்டும். இதுதான் திராவிட மாடல் ஆட்சி என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் என்று திட்டக்குழு ஆலோசனையில முதலமைச்சர் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா திட்டக்குழு உறுப்பினர்களுக்கு வந்து ஆலோசனை வழங்கி இருக்கின்றார். எல்லாம் பேசிட்டோம், எடப்பாடியை பத்தி பேசாம போனா நல்லா இருக்குமா? எடப்பாடி உயிருக்கு ஆபத்தான், தென் மாவட்டத்துக்கு டூர் போக போறாரு, ஏற்கனவே திண்டுக்கல் வரைக்கும் போயிட்டு வந்து விட்டாருன்னு வச்சுக்கோங்க, இருந்தாலும் முழுமையான ஒரு சுற்றுப்பயணத்தை போக போறாரு. கண்டிப்பாக பன்னீர்செல்வத்துக்கு என்று ஆதரவாளர் இருப்பாங்க. அப்படி ஆதரவாளர் இருக்கின்ற பொழுது எடப்பாடிக்கு ஏதாவது வம்பு இழுத்து விட்டார்கள் என்ன பண்றது? அதுலயும் 2 கூட ஆகல, பன்னீர்செல்வத்தை கட்சி விட்டு நீக்கி ரொம்ப சூடா இருப்பாங்க. 2 ஆனா கூட பரவாயில்ல, ஆறி போயிருக்கும் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் இந்த மாதிரி நிலையில எடப்பாடி பழனிசாமி தென் மாவட்டத்துக்கு போனா அசம்பாவிதங்கள் ஏற்பட்டால் என்ன பண்றது? அதனால எடப்பாடி பழனிசாமிக்கு காவல்துறை பாதுகாப்பு கொடுக்கணும் என்று அதிமுக தரப்புல போயிட்டு சென்னை கமிஷனர் கிட்ட மனு கொடுத்திருக்கின்றார்கள். எடப்பாடி பழனிசாமிக்கு கட்சியிலிருந்து விலக்கப்பட்டவர்களால் ஆபத்து இருக்கிறது உயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதிமுக என்ற ஒரு ஒற்றை புள்ளியில அதிமுக காரங்க அத்தனை பேர் இணைந்தார்கள் என்றால் கட்சி அடுத்த கட்ட வளர்ச்சியும் அடுத்தது ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். ஆனால் சில பேருக்கு என் ஜாதிக்காரன் கட்சியில் இருக்கிறா பாரியா, அதிமுக ஆவது மண்ணாவது ரெட்டலையாவது ஜெயலலிதாவது எம்ஜிஆர் ஆகுது, நாம கட்சியில் இருந்ததே நம்ம ஜாதிக்காரன் அந்த கட்சியில் இருந்து சம்பாதிக்கணும்,
அவன் எத்தனை உயர்ந்த பதவி பெற்றாலும் பரவாயில்ல, அவனே தான் தொடர்ந்து இருக்கணும். நாமெல்லாம் அங்கே முன்னேறக்கூடாது. அவன் போடுற 5-10 வாங்கிக்கிட்டு நம்ம கோஷம் போட்டுக்கிட்டு அவனுக்கு உறுதுணையாக இருக்கணும். அவனுக்கு ஏதாவது ஒரு இன்னல் வந்து விட்டால் கத்தி எடுத்துட்டு போகணும். அதிமுக பற்றியெல்லாம் உங்களுக்கு கவலை கிடையாது. அதிமுக இருக்கணும் அப்படின்னு நினச்சா இருந்தான்னு வச்சுங்களேன், இந்த ஜாதிக்காரன் பின்னாடி நிற்காம கட்சி பின்னாடி நின்று இருப்பாங்க. நாம முன்னேறணும், அவனே ஏன் முன்னேறணும், நமக்கான வாய்ப்பு இருக்குதா அதிமுகவில், அதுக்காக உழைக்கணும் அப்படின்னு பார்க்காம ஜாதிக்காரனே தூக்கி பிடிப்பதன் காரணமாகத்தான் கட்சியை கட்டமைக்க வேண்டும், வெற்றி பெற வேண்டும், இன்னும் 100 ஆண்டு அதிமுக இருக்கணும் என்று நினைக்கின்ற எடப்பாடி பழனிசாமிக்கு அச்சுறுத்தல் இருக்குது. அதுக்காக தான் காவல்துறை கிட்ட போய் முறையிட்டு இருக்கிறாங்க. அண்ணாமலை இன்னொரு குற்றச்சாட்டு வச்சிருக்கார். சமூக நீதி பேசுகின்ற இந்த மாநிலத்தில் தான் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 26 ஊராட்சி மன்ற தலைவர்கள் கொடியேற்ற முடியல அப்படின்னு வேதனைப்பட்டிருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட ஒரு ஆய்வு நிறுவனமானது 300க்கும் மேற்பட்ட ஊராட்சியில போய் ஆய்வு நடத்திருக்காங்க. தலித் மக்கள் எங்கெல்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்களோ அங்கெல்லாம், அதுல 26 ஊராட்சி மன்ற தலைவர்கள் கொடியேற்றுவதற்கு அனுமதிக்கலையா. இரண்டாவது, 20க்கும் மேற்பட்டவர்களுக்கு அமர்வதற்கு இருக்கை கூட தரலையா. சமூக நீதி திராவிட மாடல் என்று சொல்லுகின்ற ஆட்சியில இந்த மாதிரி ஒரு அவலவமா அப்படின்னு கேள்வி எழுப்பியிருந்தார். உடனடியாக நம்முடைய தலைமைச் செயலாளர் வே இறையன்பு அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் கொடியேற்றுவதை உறுதிப்படுத்தணும், தயவு செய்து எங்குமே சரி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதியை தவிர்த்து வேற யார் கொடியேற்றினாலும் சரி கடுமையாக தண்டிக்கணும் அப்படின்ற விஷயத்தையும், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் கொடியேற்றுவதை உறுதிப்படுத்தி அதற்கான ஆதாரத்தை தலைமைச் செயலகம் அனுப்பி வையுங்க அப்படின்ற கட்டளை இட்டு இருக்கின்றார் நம்முடைய தலைமைச் செயலாளர் அவர்கள். எவ்வளவு பெரிய அவமானம் பாருங்க. பட்டியலின சமூக மக்கள் தெருக்குல நடக்கூடாது அப்படின்னு சொல்ல இழிவெல்லாம் போய் இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்தில் வந்திருக்காங்க. அப்படி ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தாலும் கொடியேற்ற கூடாது அப்படின்னு கொடி பிடிக்கிறானுங்களே, எதிர்ப்பு தெரிவிக்கிறானுங்களே. அப்புறம் என்னதான் இந்த இடத்துல சமூக நீதி பேசி திராவிட மாடல் ஆட்சி என்று சொல்லி 70 ஆண்டு காலம் மாற்றி மாற்றி ஆட்சி ஆண்டு என்னத்தை ஒழிச்சாங்க, என்னத்தை ஒழிச்சாங்க அப்படின்ற எண்ணம் தான் நமக்குள்ள விரக்தியா இருக்கிறது. மனிதனை சாதியால பிரிக்கலாமா? சாதி அவன் வீட்டோட வச்சுக்கோங்க, அந்த வீட்டை தாண்டி வேற எங்கேயும் கொண்டு வந்துடாதீங்க, புரியுதா? வீட்டை தாண்டி சாதியை கொண்டு வந்தீங்கன்னா ஒரு பையனும் உனக்கு வேலைக்கு கிடைக்க மாட்டான், அதுக்கப்புறம் உன் வேலையை நீயே தான் செஞ்சுக்கணும். அதுலயும் இன்னொரு மடையர்கள் சொல்றாங்க, மதம் மாறினால் சாதி ஒழியும் அப்படிங்கிறாங்க. மதம் மாறினால் சாதி ஒழியாது, வேற ஒரு அடையாளம் வேண்டுமானால் கிடைக்கும், ஆனால் அந்த ஏற்றத்தாழ்வு அப்படியே தான் இருக்கும். அப்ப என்னதான் மாறணும், மனம் தான் மாறணும். இவன் சக மனிதன், அவனுக்குள்ள சாதியெல்லாம் வேற்றுமை பார்க்க கூடாது என்ற ஒரு எண்ணம் இருக்கணும். அப்படி இல்லேன்னு வச்சுங்களே அது கொடுமையிலும் கொடுமை. அதை தாண்டி ஆர்டர்லி முறை உங்க எல்லாருக்குமே தெரியுமே. ஒரு காவல்துறை உயர் அதிகாரி இருக்காருன்னா கீழே இருக்கின்ற கான்ஸ்டபிள் அவங்க வீட்டுக்கு போய் வேலை செய்வது. இந்த ஆர்டர்லி முறைய ஒழிக்கணும். ஒரே உத்தரவு மூலமாக காவல்துறையில் இருக்கின்ற உயர் அதிகாரிகளும் முதலமைச்சரும் வந்து பாத்தீங்கன்னா இதை தீர்த்துடலாம், ஆனா என்னமோ தெரியல பல உத்தரவுகள் போட்டாலும் இன்னும் ஆர்டர்லி முறையில உயர் அதிகாரிகள் வீட்டுல காவல்துறையினர் வேலை பார்க்கறாங்க. மக்களுக்காக சர்வீஸ் பண்ண வராங்களா இல்ல காவல்துறை உயர் அதிகாரி வீட்டுல வேலை பார்க்க வராங்களான்னு தெரியல அப்படின்னு MS சுப்பிரமணியம் நீதியரசர் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா காட்டமான கருத்தை தெரிவித்திருக்கின்றார். என்ன பண்றதுங்க, உயர் அதிகாரிகள் கூப்பிடுறாங்களோ இல்லையோ, ஐயா எதனா வேலை இருக்கா வீட்டுல அப்படின்னு கேட்டு காக்கா பிடித்து உயர்பதிவு அடையலாமா என்ற ஒரு அற்பத்தனமானது பல காவல்துறையினர்கிட்ட இருக்குதான். அதுக்கான கருத்து கணிப்பு வெளியாயிருக்குது. முதல்ல உழைச்சா போதும், ஒழுங்கா நடந்துகிட்டா போதும் அப்படின்ற எண்ணம் இருந்து உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் தந்து அதற்கான மதிப்பு தந்து பதவி உயர்வு கிடைத்தாலே போதும், அரசியல்வாதிகளுக்கு சல்யூட் அடிக்க வேண்டும், அரசியல்வாதி குடும்பத்தை வந்து பாத்தீங்கன்னா பாதுகாக்கணும், அரசியல்வாதி குழந்தைகளை கொண்டு போய் பள்ளிக்கூடத்துல விடணும், உயரதிகாரி குழந்தையும் நாயும் குழப்பாட்டணும், அப்படி இருந்தால்தான் பதவி உயர்வு கிடைக்கும் அப்படின்னு கடந்த காலங்களில் இருந்த தவறான முன்னுதாரணத்தை உடைத்தாலே போதும், பல பேர் மனம் திருந்தினாலே போதும், உயரதிகாரிகளை குறை சொல்லாம காவல்துறையானது நன்றாக இருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. நிறைய செய்தி இருக்குது, அதெல்லாம் பேசினா வீடியோ வீடியோ பேசிட்டே இருக்க வேண்டியிருக்கும். இந்த செய்திகளை பற்றியான கருத்துக்களை நீங்க தெரிவிங்க. நன்றி நண்பர்களே.